ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்த சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் பொரியல். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கலாம். மசாலா நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். நீட்டமாக இதை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை நல்லா வணக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். காய் வேகிறதுக்காக 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்காக லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சு விடுங்க. அதிகமாக தண்ணி வீத்தாதீங்க, லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சு விடுங்க. அடுப்பு 5 நிமிஷம் நல்லா மீடியம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் கத்திரிக்காயை. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.